श्रीमते श्रीवराह महादेशिकाज नमः श्रीमते रंगरामानुज महादेशिकाज नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिकाज नमः श्रीमते निहमांत महादेशिकाज नमः श्रीमते भवदेवाचकालाय महादेशिकाय नमः श्रीमते भगणभूषण महादेशिकाय नमः श्रीतरंग मगनंदिनी हेमांज नायिका समेतस्ति देवनाथ परब्रह्मणे नमः श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां तदा हृदि जयत्याश्रित संत्रासद्वांत विद्वंसनोदयः प्रभावान्ति दया देव्या परम व्योम भास्करः वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती संभवं धाम वैजयन्ती विभूषणम् रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकम् சர்வேஸ்வரனுடைய பூர்ண அனுகிரகத்திலே அவனுடைய பூர்ண அவதாரங்கள் என்று சொல்லப்பட்டதான ராமகிருஷ்ண அவதாரங்களுடைய சில விஷயங்களை நாம் இப்போ அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணார், பெருமாள் பாலலீலைகள் என்ன பண்ணார், வித்யாபியாசம் எப்படி இருந்தது, பெருமாள் எப்படி எப்படியெல்லாம் வளர்ந்து வந்தார்னு பார்த்தோம். ரெண்டு அவதாரத்திலையும் எம்பெருமானுடைய சௌந்தர்யம், அந்த அழகு, அந்த காம்பீரியம், அந்த ராமகிருஷ்ண அனுபவம், அவளுக்கு மூன்று தாயார்களுக்கும் கிடைத்த தாய்ப்பாசம், தந்தை பாசம், ஒரு தாயாருக்கு கிடைக்காததான அந்த தேவகியினுடைய புலம்பல், எல்லாம் ஒரு ஆறு உபன்யாசமாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அனந்தரம் எம்பெருமான் தன்னுடைய சகாக்களோடு எப்படி சக்கியம் பண்ணின்றார், குரங்குகளோட ராமபிரான் சக்கியம் பண்ணின்றார், ராட்சசாலோட சக்கியம் பண்ணின்றார், இதெல்லாம் தாழ்ந்து பழகும் சௌசல்யத்தை காட்டித்து ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே பூர்ணமான சௌலபியம் எம்பெருமான் கந்துகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்னும்படியாக பரதேவதை தெருவிலே நடந்து வந்து கண்டுகள் மேய்க்கும் தோழரோடு தோளோடு தோள் சேர்த்து கொண்டு வந்தான் என்பதை கிருஷ்ணாவதார சௌலபியத்திலே பெரிவாக காட்டுறாங்க. அடுத்து எம்பெருமானுடைய எம்பெருமான் சர்வசக்தன் லோகம் அறியும், இருப்பினும் அவதாரங்களிலே அவன் என்ன என்ன விசேஷாதிகள் நமக்கு கொடுத்திருக்கான், எந்தெந்த விஷயத்தை அனுபவிப்பதற்கு அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். அதுதான் இங்கே அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு தெளிவா சாதிக்கிறார். அகடித கடனா சாமர்த்தியம்னா எதையும் சாதிக்கக்கூடியதான ஒரு வலிமை. ஒரு கணத்துல மொத்தத்தையும் மாத்திருவார், ஒரே கணம் தான் மொத்த ஆலினிலை பாலகனாய் அந்துலகமுண்டவனே அப்படின்ட்டு மொத்த லோகத்தையும் சாட்டுட்டு பெரிய ஆர்ப்பரிக்கக்கூடிய பிரளயத்திலே பெருமாள் ஒரு ஆளுநிலையின் மேலே ஒரு சிறு குழவையாய் சயனம் பண்ணிருந்தார். ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் வாமனாவதாரம் பண்ணி பலி சக்கரவர்த்திட்டே மூணு அடி மண் கேட்டு ரெண்டு அடியால் மொத்தத்தையும் முடிச்சவர் அவர். கேட்டது மூணு அடி, முடித்தது ரெண்டு அடியில முடிச்சார். இப்படியாக பல்வேறு அவதாரங்களே ஒரு க்ஷணத்திலே பெருமாள் ஸ்தூனா பிதா மஹ்யபூத் என்னும்படியாக நிசும் அவதாரத்திலே ஒரு குழந்தையின் அந்த பக்தியை உண்மை என்று காண்பிப்பதற்கு தூண பிளந்து பெருமாள் வந்து நமக்கெல்லாம் நிசும்ம ரூபியாய் அனுகிரகம் பண்ணார். இப்படியாக பல்வேறு அவதாரங்களில் எம்பெருமான் அகட கடனா சாமர்த்தியத்தை காட்டின்றிருக்கான். அத்திய ராமாவதாரத்தில் என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னா, 14 வயசுல கூட்டு போன விஸ்வாமித்திரர் அங்க கூட்டு போய் அந்த யாக ரக்ஷணம் பண்ணது கூட்டுன்னு போனார். தசரதர்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை, அவன் வந்து சக்திமான் இல்லை சுவாமி, ரொம்ப பாலகன், நான் வரேன், என்ன கங்கிரம்னா நியமிக்க அடியன், நான் பண்றேன்னு தசரத மகா சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரிட சாதிக்கும்போது வசிட்டர் குறுக்க பூந்து இல்லை இல்லை அனுப்பி வையும், தைரியமா அனுப்பி வையும், அவ சக்தால் தான் சாதிக்கிறார். ஏன்னா இவருக்கு புத்திரபாசம் தடுக்கிறது, யாக ரக்ஷணம்னா ராட்சசால் வருவா, குழந்தை என்ன பண்ணிடுவாளோ, எத்தனையோ 60,000 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி இந்த குழந்தை நமக்கு ஜனிச்சிருக்கானே இவனை விட்டு விட்டுவிடக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணம். இருந்தாலும்
இந்த காலச்சக்கரமானது சுழன்று ராமனை வந்து விஸ்வாமித்திரோட கூட்டும் போகிறது இல்லையா. அங்கே போனால் முதல்ல வந்தால் தாடகையை பற்றி சொல்ல, தாடகாவணத்தில் பிரவேசம் பண்ணும்போது சொல்லிட்டு வர விஸ்வாமித்திரன் இப்படி இப்படிலாம் இருக்கா, பயங்கரமான ராட்சசி பாவோ, ஒரு தர்ம புத்தி கொஞ்சம் கூட இல்லை, மொத்த தர்மத்தையும் அழிக்கிறதுக்கே ஒரு ராட்சசியாக உருவெடுத்து வந்திருக்கா, அதர்மவே அவளே உருவாய் வந்திருக்கா அப்படின்னு சாதிக்கிறேன். என்ன சுவாமி, யாக ரட்சணத்துக்கு வந்து வில்லும் கையுமா இளைய பெருமாளும் பெருமாளும் யாக சாலைக்கு வாசல்ல முன்னணியும் பின்னணிந்து பாதுகாத்துருக்கா, யாகம் நடந்துருக்கு, வந்து நிற்கிறா போ தாட்டக பெருமாள் பானத்தை போற, தனு தர விசி கவிதா ஆட்ட நவி கடி தவி சராரு சராரு தாட்டகா தாட்டகேயா. சுவாமி தேசியன் மகாவீர எடுத்தே தாட்டகாவதத்தை என்னன்னா, இப்படி ஒரு பெண்ணை கொல்ல சொல்லிடுறே சுவாமி அப்படின்னு, இல்லை இல்லை பெண் அறக்கு அவள் அப்படின்னு விஸ்வாமித்திர சாதிக்க பெருமாளும் பானத்தை எய்கிறார். தாடகாபதம் அப்போ ஏற்பட்ட அறக்கே ஒரு சின்ன பாலகன் ஒரு பானத்தாலே துவம்சம் பண்ணுறான்னா இவனுடைய சக்தி என்ன, அகரிட கடனா சாமர்த்தியம் என்னன்னு நம்ம பார்க்கணும். கரதூஷனாள் அவளும் வந்து பின்னாடி வரா, அவளை பெருமாள் ஒன்றரை முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் எப்படி சொன்னா 24 நிமிஷம், 72 மினிட்ஸில் 3:24 72 மினிட்ஸில் மொத்தத்தையும் தூக்கி போட்டார் பெருமாள். 14,000 ராட்சசால் இதை தெரிஞ்சுட்டு கூட அந்த பின்னாடி சீத்தையை கொண்டு போனானே தசமுகன், அடா 14,000 ராட்சசால ஒன்றரை முகூர்த்தத்தை ஒரு ஆளா நின்று சமாளிச்சு துவம்சம் பண்ணிருக்கானே, அவனுடைய வீரிய பராக்கிரமம் என்னன்னு தெரிஞ்சின்றால் சீத்தையை கொண்டு விட்டுருக்கணும். அவனுடைய பிராரத்தம் அவனுடைய கர்மாவானது எம்பெருமானாலே புற்று மறிந்தன போல புவிமேல் சிந்த என்னும்படியாக தசமுகனை எம்பெருமான் தன் பானத்தாலே சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்று நீதியானதாலே அவன் புத்தி ரொம்ப கெட்டு போயிட்டப்போ. அதனாலே ராமாவதாரத்திலே என்ன அப்படின்னாக்கா, தனுதர விசி கவிதா ஆட்ட நவி கடி தவி சராரு சராரு தாட்டகா தாட்டகேயா. ஒரு பெண்ணை முதல்ல அடிக்கிறார் பெருமாள், அடித்து யாக ரட்சணத்தை பண்ணி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்திரருக்கு கௌசிகனுக்கு, அடாடா ராமலக்ஷ்மணால் வந்து நமக்கு காபந்து பண்ணிட்டாளே அப்படின்ட்டு. பின்பம் முன்பரம் ரா பகலா பாதுகாத்து அந்த யாகத்தை ரட்சிக்கிறான் பெருமாள். ஏன்னா தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது பெருமாளுடைய முக்கியமான சங்கல்பம். தர்மமே பெருமாள் அவதாரம் பண்ணும்போது இந்த இஷ்டியை காப்பாற்ற மாட்டாரா, இந்த விஸ்வாமித்திர பண்ண யாகத்தை காப்பாற்ற மாட்டாரான்னு, அவன் சர்வசக்தனாச்சே அப்படின்னு அதை யோஜனை பண்ணிதான் இவ கூட்டுன்னு போற. இவரும் நமக்கு யாகத்தை ரட்சித்து கொடுத்த இப்படியானது ராமாவதாரத்தில் இருக்கு. ஏழு மாமரம் துளபட சிலவழைத்து இலங்கையை மலங்கு வித்த வாழியான் அவன் அருளை அவர்களடும் பகலில்லை கழிகின்றதால் அப்படின்னு கல்யாணம் சாய்க்கிறார். ராமாவதார விஷயத்த சால விரக்ஷங்கள் அகழ்ந்த கடனா சாமர்த்தியம் என்ன சுவாமின்னா, அந்த சுக்ரீவன் சத்தியம் பண்ணிட்டான் பெருமாளிடத்துல, எம்பெருமான் வாலிய வதம் பண்ணக்கூடிய பலிஷ்டனா இருக்காரான அவனுக்கு ஒரு சம்சயம் ஏற்பட்டுடுது. பெருமாளுக்கு அடாடா என்னையா நீ சந்தேகப்படுற, உன்னை நான் காபந்து பண்ணுவேன்னா பண்ணுவேன், ரட்சிப்பேன்னா ரட்சிப்பேன், ஒரு சொல் ஒருவில்லாளன் பானானு அப்படின்னு பெருமாள். ஏழு மரத்தை கோண கோணலா எங்கெங்கோ இருக்கிற மரத்தை ஒரு பானத்தாலே துளைச்சுன்னு அங்கே போய் விழுந்தது. இது என்ன சுவாமி வில்லாளன் எல்லாரும் பண்ணுவாளே, இது என்ன பெருசு, அங்கே துந்துபின்னு ஒரு அரக்கன் செத்து போயிருக்கான், அவனுடைய எலும்புக்கூடு பெருசாக கிடக்கிறது, அதை வந்து கொஞ்சம் நகர்த்தி காட்டும், அப்போதான் நீ உடம்புடைய திருமேனியில் பலம் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியும்ட்டு ஆரண்யகாண்டத்தில் சொல்கிறான் சுக்ரீவன் பெருமாளுக்கு. சரி இன்னொரு டெஸ்ட் வைக்கிறான்பா எனக்குன்னு பெருமாள் சௌலபிய குணத்தோடே சௌசீல்யத்தோடேயும் ஏதோ குரங்கு டெஸ்ட் வைக்கிறது நமக்கு, நம்மளுடைய பராக்கிரமம் வீரிய பராக்கிரமம் அவனுக்கு தெரியல. இருந்தாலும் அவனுடைய உயிர் மேலே அவனுக்கு பயம், வாலி இவனை கொண்டுட போகிறான்னு பயப்படுறான், நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்மரணை இல்லாமல் இவன் பேசுகிறான். அப்படியும் பெருமாள் பக்த சுலபனாய் என்ன செய்தான் சுவாமி, திருடகடித கைலாச கோடி விகட துந்து பி கங்காள கூட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர
பாதாங்குஷ்ட தரதரண விஸ்வஸ்வசகுருதாசயா அப்படின்னு சுவாமி தேசிகன். அப்படி கால் கண்டவர்களால் துந்துபியினுடைய அந்த எலும்பு கூட்ட ஒரு தள்ளு தள்ளுறான், எத்தனையோ மயில் தாண்டி போய் விழுந்துதான். அப்பனா எம்பெருமாருடைய அந்த திருமேனுடைய வலிமை என்னன்னு பார்க்கணும். யாராலுமே நகுத்த முடியாத துந்துபி என்ற அரக்கனின் எலும்பு கூட்டை பெருமாள் தன்னுடைய பாத அங்குஷ்டத்தாலே தூக்கி தள்ளுறான்னா எம்பெருமானுடைய வீரிய பராக்கிரம் என்னன்னு சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே விழுந்து சேவிக்கிறான், சுவாமி அபச்சாரப்பட்டுட்டேன் அப்படின்னு. எம்பெருமான் தன் வீரிய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும் போது தர்மத்தின் மூலமா தான் வெளிப்படுத்துவார். அப்படியும் ராவணன் கீழே விழுந்துட்டான்பா, கையில ஆயுதம் இல்லை, நிராயுதபானியா இருக்கிறான், நான் ஏன் அடிச்சு கொள்ளணும், போயிட்டு வரட்டும் அப்படின்னு பெருமாள் திருப்பி அமுச்சுட்டார். அப்ப கூட தன் தர்மத்தை காவந்து பண்ணான் அந்த ராமபீரான் இல்லையா. அதே மாதிரி அதர்மம் எங்க இருக்கோ அங்க ஒரு க்ஷணம் கூட பிரவேசிக்காமல் எம்பெருமான் ராம அவதாரத்திலே தன்னை நிலைநாட்டி காட்டுற எல்லா இடத்துலையும் தன்னுடைய திருவடியினுடைய துகளுடைய ஸ்பரிசத்தால் அகலிகையை அவருடைய சாபத்தை விமோசனம் கொடுத்தான் எம்பெருமான். சாபத்தை நீக்கி அவளுக்கு நல்ல கதியை எம்பெருமான் அளித்தான். இப்படியெல்லாம் யாரோ வீரிய பராக்கிரமம் ராமாவதாரத்தை புதிஞ்சு கிடக்க இன்னும் பின்னாடி ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சுன்னு போகும்போது புதுவிதமான விஷயங்களும் அர்த்தங்களும் உபன்யாசத்திலே கேள்விப்படாத விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கு. உபன்யாசம் அடியனு போல சொல்றவா, இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லுவா, இன்னும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் எவ்வளோ தர்மம் புதிஞ்சிருக்குன்னு நமக்கு வந்து எவ்வளோ சரணாகத விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்ட்டு நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்து ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணாதான் தெரியும். ஏன்னா அவ்வளோ மொத்தம் ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி சாஸ்திரமேவ. அதனால்தான் பெரியவா நித்திய பாராயணத்தில் வச்சுட்டா இத அந்த சரணாகதி சப்தம் முழும் யார் யாரெல்லாம் ஒரு குரங்கு பெருமாள் சரணாகதி பண்ணிருக்கு, அந்த குரங்கோட பெருமாள் சத்தியம் பண்ணுண்டான், பெருமாளுடைய வீரிய ஸ்தைரிய தைரிய பராக்கிரமம் என்ன இருக்கு, எம்பெருமானுடைய தாழ்ந்து பழக குணம் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரியணும். எம்பெருமான் வந்து தர்மிஷ்டனா இருந்தான், நம்மளும் தர்மத்தை காபந்து பண்ணணும். எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணுறேன், நான் சக்கரவர்த்தி, நான் சந்தி சாவித்தி எதுக்கு பண்ணணும் சொல்ல வசிஷ்டர் சொல்லிக் கொடுத்த மொத்தத்தையும் எம்பெருமான் கிட்டத்தட்ட 11,000 வருஷம் ராமபிரான் ஆட்சி பண்ணதா சொல்றா சரித்திரம். ஒரு நாள் கூட அந்த அனுஷ்டானத்தை எம்பெருமான் விடல, நம்ம தான் சந்தி சாவித்திரி விட்டுட்டோம். ஏன்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் அவன், ராமோ விக்கிரகவான் தர்மகான் எதுக்கு சொன்னா, அப்போ தர்மமே வடிவானவன் நம் ராமன் அப்படின்னு. ஏன்னா ராம நாமத்துக்கு அவ்வளோ பலன் இருக்கு. ஏன்னா தர்மம் தர்மத்தை எவன்யத்தம் அனுஷ்டிக்கிறான்னு அவனுக்கு பெருமாள் எப்பயுமே கூடவே இருப்பார். அதனால்தான் நம்ம வாரத்தில் பெரியவா சொல்லுவா, ஏய் சந்தியாவனத்தை பண்ணுடா, 10 காயத்ரி ஜபிடா, அவனுக்கு வாழ்க்கைக்கு துணை நிற்கும்னு சொல்லுவா. ஏன்னா பெருமாள் மந்திரரூபமா நம்ம கூட இருக்கான், ஆர்தனா இருக்கான், அந்தர்யாமியாவும் இருக்கான் எம்பெருமான். அதை நம்ம தெரிஞ்சுக்கல. அகட்ட கடனா சாமர்த்தியம் பரம்பதத்தில் இருக்கக்கூடிய பெருமான் நம்மளுடைய இந்த அழுக்கான சரீரத்திலே உள்ள பூந்து ஹிருதயத்திலே இருந்து அந்தர்யாமியாய் அனுப்பிரவேசிச்சு இருக்கான்னா அவனுடைய சாமர்த்தியம் என்ன, அக்கடத கடனா சாமர்த்தியம் என்ன, இதை நம்ம கடைசிச்சு பார்க்கணும் இல்லையா. இப்படியெல்லாம் ராமாவதாரத்தில் நடந்திருக்கு. நான் அடியேன் இப்போ விஜயாபனம் பண்ணது உபன்யாசத்துல ஏதோ 1-2 விஷயங்கள் தான் சொல்றேன். ஏதோ ஒரு அனுபவம் உபன்யாசம் நல்ல போத போக்கணும் பெருமாள் நாமத்தை சொல்லி இல்லையா. கண்ணன் நாமமே குழறி கொன்றீர் அப்படின்னு கண்ணன் பேரை சொல்றதுக்கு நாமத்தை நீ தப்பா சொன்னாலும் இன்கா இன்னான்னு சொன்னாலும் சரிதான், மரான்னு சொன்னாலும் சரிதான், நம்ம ஏதோ பெருமாள் ஓ நம்ம பேருக்கு எழுத்தானு இவன் சொல்றான்னு பெருமாள் ஒரு திருவுள்ளத்துக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுத்தும் இல்லையா. அதனாலே தான் இந்த உபன்யாசங்கள்லாம் ஏற்படுறது. ஏதோ ஒரு 10 நிமிஷம் பெருநாள் பெருமாளை பத்தி சிந்தனை பண்றோம் இல்லை சிந்தனை பண்றோம், நம்மளால அந்த கிரந்தங்களை செவிக்க முடியல, யாராவது சொல்றதையான காதல கேட்கிறோம் இல்லையா. அதனாலே அதான் சொன்னார், ஆண்டாள் நாச்சா சாதிச்சா கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். பஞ்சரத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் கூட கூட்டில் இருக்க கிளிகள் கூட என்ன பண்ணா கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடும் சொல்ற ஆண்டாள் நாச்சியார். 5 அறிவு படைத்த கிளி அது வந்து எம்பெருமான கோவிந்தா சௌலபிசீரனா கிருஷ்ணன் பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னா நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான் எம்பெருமான். நல்ல ஆச்சாரியாளுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்படுத்துக்கு, பஞ்சசம்ஸ்காராதிகள் சரணாகதி எல்லாம் 12 வைகுண்டத்துக்கு பிரவேசம் பண்றதுக்கு நமக்கு யோகிதாம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் நம்ம ஆச்சாரியாள். இப்படிப்பட்ட ஓர் பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சம் உள்ள நம்மளை போல சீவேஷ்டமால் எம்பெருமானை ஸ்மரிச்சா என்ன, அதுதானே கர்த்தவியம், அதுதானே நம்முடைய வைஷ்ணவ கடமை, அதுதானே சனாதன தர்மம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் பார்த்துங்க. ஆண்டாள் நாச்சார்னா பாசுரங்கள்னா ஒன்று ஒன்றுத்து ஒவ்வொரு அர்த்தங்கள் அற்புதமாக இருக்கும். அது இறங்கி சேவிக்கும் போது தான் அந்த ரசமே நமக்கு புரியும். இப்படியாக பெருமானுடைய அகடத கட்டதான் சாமர்த்தியமானது ராமாவதாரத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அடியே மேலோட்டமாக சாதிக்கிறேன் அவ்வளோதான். சரி, இதில் என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னா, வந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் தேவகவயத்திலே காராகிரகத்திலே. என்ன சுவாமினா, சதுர்புஜனாய் அவதரித்தான் சங்கர சக்கரதாரியாய் எம்பெருமான் காராகிரகத்திலே அவதாரம். தேவகி பயந்து போட்டா, அப்பா உன் மாமா கொண்டுடுவேன்னு சொன்ன உடனே பெருமாள் சங்க சக்கரத்தை மறைச்சுண்டு ரெண்டு புஜத்தோட பெருமாள் சேவை சாதிச்சான் தாயாருக்கு. உடனே பெருமாளை கூடையில வச்சு ஆதிசேஷன் கொடைபிடுக்க யமுனை வழிவிட இங்கேந்து அவருடைய வசுதேவன் கொண்டு நந்தகோபர் இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டார். அப்போ என்ன பெருமாள் அங்கு வளர்ந்து வர்றார், எத்தனையோ எத்தனையோ ராட்சசால பெருமாள். மத்த கழிற்று வசுதேவர் தம் உடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றி அவச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ் நகையீர் வந்து காணீரே என்னும்படியாக பெரியாழ்வார் பாசுரம் தான் பிறப்பதே மறைச்சு வச்சு பிறந்தான் பெருமாள். ஏன்னா அவன் பின்னாடி ஒரு ஆச்சாரியனாய் அவதாரம் பண்ணணும் கிருஷ்ணாவதாரத்திலே. அதனாலே கம்சனுடைய கண்ணுக்கு தெரியாமல் பிறந்து வளர்ந்து வரான். எத்தனையோ எத்தனையோ சேட்டிதங்கள் ஆயர் பாடியிலே ஆட்சியர் சேரி அளதையர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு அப்படின்னர். என்னென்னா ஆட்சியர் சேரியில எம்பெருமான் வெண்ணை திருடிட்டு அடிபட்டு ஒரு ஒரு வீட்லேயும் பெருமாள் அடிபட்டிருக்காராம். பார்த்தா சுவாமி செம்பெருமான சௌலபியத்தை, ஐயூர் அக்கடத்த கட்டலாம் சாமர்த்தியம் தான் நம்ம நம்மளை யாராவது அடிச்சுட்டாக்கா, இப்போ இங்கே இருக்கிற குழந்தை யாராவது அடிச்சுப்பாரு ஸ்கூலில் டீச்சர் அடிச்சுட்டோமே அவ்வளோதான், உடனே பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு நான் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன் டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணுவோம்னா போராட்டம். ஆனால் பெருமாள் அங்கே அந்த பால்யத்திலே பண்ண சேட்டிதங்கள் எல்லாம் அனுபவிச்சாலே தவிர பெம்பெருமான் மேலே கோபம் வந்தது. அதனாலே அந்த மத்த கழிச்சாலே அடித்தா அந்த இருக்கே அந்த தாம்பாலே அடிச்சா பெருமாளை, அதனாலே கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ணா பண்ணிய பெருமாயன் தன்னுடைய சாமர்த்தியத்தை பெருமான் வெளிப்பட்டு பரத்துவமானது தூண்டிலே கட்டுப்பட்டது தன்னையே இது கட்டின்றது அப்படின்னு தன் தாயார் அழப்போறாளே, அவருடைய கண்ணிலேயே ஒரு துளி கூட அந்த தீர்த்தம் வரக்கூடாதேன்னு பெருமாள் யோஜ கஷ்டப்பட போறாளேன்னு தன்னையே கட்டுப்படுத்தின்றான். நம் சம்சார பந்தத்தை அழிக்க வந்த பெருமாள் தன்னை கட்டுப்படுத்தினான் கிருஷ்ணாவதாரத்திலே. அவருடைய விசேஷங்களை நம்ம சொல்ல வேணாம். பகாசுரவதம் பண்ண சகடவசுரல் உடல் வேறா பிளந்துவேய திருக்காலாண்ட திருமாலே. சகடாசுரவதம் தேச ஒரு தட்டு தட்டினர் அவ்வளவுதான். ஒரு குழந்தை பெருமாளுக்கு சர்வஜன் இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா காலால் எட்டி வச்ச ஏதோ சண்டை நடக்குது எல்லாம் தெரிஞ்சிட போறதுன்னு பெருமாள் பார்த்தார். என்னன்னா இந்த குழந்தை சோம்பல் முறிக்காது, கையை கால நீட்டி லேசாக ஒரு காலை சோம்பல் பிரிக்க மாதிரி பண்ணார். அவ்வளோதான், ஒரு தட்டில் தான் போய் விழுந்தான். அதாவது அவன் சகடவசர் உடல் வேறா திருக்கால் ஆண்ட பெருமாள், எவ்வளோ கௌரவமாக சொல்கிறா பாருங்க வதத்தை, திருக்கால் ஆண்ட பெருமாள்னு சாய்க்கிறான் தெரியவா ஆழ்வாராதிகள். சகடறையும் அல்லறையும் உடைய விட்டு ஓசை கேட்டான் ஆவா, ஒத்தனம் மோதிண்டு இருமலை போல் இருந்தமல்ல இவரங்கம் எரி செய்தான் என் திருமலிந்து திகழ்மாறு தேக்க வந்தன் அல்குலேரி. இரண்டு மல்லரையும் பெருமாள் இவனை வெண்ண சாட்டு வளர்ந்த குழந்தைப்பா, இவன் அப்படியே ரெண்டு பக்கமா நின்று பலிஷ்டாலந்து மோதி இவன் அப்படியே சட்னி பண்ணினுண்டு பண்ணா பெருமாள் ஓர் உபாயம் பண்ணு. என்ன பண்ணா ஒண்ணுமே பண்ணல அவளை, பெருமாள் ஒன்றும் பண்ணல. நடுல கிருஷ்ணன் நிற்கிறான், ரெண்டு பக்கத்தேரும் ரெண்டு பேரும் ஏவிற்று செய்வான் என்றெதிர்ந்து வந்த மல்லரை சாவர்த்தகர்த்த சாந்தனிதோள் சதுரன் மலை அப்படின்னு ரெண்டு பக்கம் வேகமா ஓடி வந்தா. வேகமா கிட்டவன பெருமாளை மோத போறா, ஒரு அடி பின்மா பெருமாள் பின்னாடி போயிட்டார். அவ்வளவுதான், வந்தனால இந்த பேலன்ஸ் பண்ண முடியல, ரெண்டு பேரும் மோதினான் மண்டை வளைஞ்சு போயிட்டான். பாருங்க, ஆயுதம் எடுக்கல, கையை நெட்டி சண்டை போடல, ஒன்னும் பண்ணல, ஒரு சின்ன ஒரே ஒரு ஆக்ஷன் அவ்வளவுதான், எதிர எனிமி காலி ஆயிட்டான். இப்படியாக தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க உழக்கி அப்படின்னு. தேனுகன் பிளம்பன் பிளம்பாசுரவதம் தேனுகவதம் அப்புறம் வந்து பகாசுரவதம் இதெல்லாம் பெருமாள் பண்ணி தீ காளியன் என்னும் தீப்ப பூடுகள்னா
அதாவது எம்பெருமான் வந்து காட்டிலே கொள்ளோ தின்று போனான், மாடு மேய்ச்சின்று போனான். சிறுகாலே உன்னை ஊட்டி வருபடுத்தேன், என்னில் மனம் வலியால் ஒரு பெண்ணில்லை, என் குட்டனே முத்தன்தான் யசோதை பிராட்டி சொல்லுவதாக பெரியாழ்வா சாதிக்கிறார். தூங்கின்ற கொஞ்சம் காத்தால சீக்கிரமா 5 மணிக்கே எழுப்பி டேய் மாடு மேய்க்க போனோன்ட்டு வயிற்றுக்கு ஏதோ ஆகாரம் கொடுத்து கைக்கும் சாதம் கட்டி கொடுத்து கையில கொம்ப கொடுத்து தலைய தலைப்பாக்க துணியெல்லாம் கொடுத்து எம்பெருமானுக்கு கொடை திருவடியில் போட்டிருக்கு அந்த பாதரக்ஷையெல்லாம் கொடுத்து போப்போ மாடு மேய்ச்சிட்டு வான்னு அனுப்புறா. அப்படி பெருமான் அங்க போய் நஞ்சந்துக்கோ நம்ம மாடு மேய்ச்சர் பெருமான் நடந்து ஐயோ கானகமே மிக விரும்பி நீ போகின்றேன்னு சொல்லும்படியாக எம்பெருமான் கானகத்துக்கு மாடு மேய்க்க போயிட்டான் நினச்சிருக்கோம். எம்பெருமான் இந்த கம்சன் வந்து எந்தெந்த ரூபத்திலே கிருஷ்ணனை வந்து வதம் பண்றதுக்கு அசுரால் அமைச்சிருப்பான்னு யாருக்கும் தெரியாது. பெருமாள் அறிஞ்சு பேர் எல்லாத்தையும் சர்வசக்தன் என்ற ரீதியினாலே அதனாலே தன் திருவடியாலே நடந்துன்னு புல் பூண்டா கூட ராட்சசால் இருந்திருப்பாங்க கானகத்திலே. அதனாலே தன் திருவடியாலே நசிச்சானாம் எம்பெருமான் அந்தத்துல. தேலுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கரும் சுருக்கன் குடலூதின போது அப்படின்னா அப்படி குடல் ஊதிண்டே பெருமான் அப்படி போயிட்டே இருப்ப ஏதாவது அசுரன் வருவா திம்சம் மட்டும் போயிட்டே இருப்ப திருவடியில் ஒரு தட்டு தட்டு போயிட்டே இருப்பார். அதனாலே எம்பெருமான் அவனுடைய அகடத கடனா சாமர்த்தியம் என்ன இவன் இந்த அரகனை கொன்னான்னு தெரியாம கொண்டு போயிட்டே இருப்பார். இப்படி ஆளு கிருஷ்ணாவதாரத்தே ரொம்ப அற்புதமான இருந்தது. எம்பெருமான் 11 வயசுல கம்சனை வதம் பண்ணியாச்சு. அப்புறம் அது துவாரை கேட்டாரங்க. இன்னும் என்ன சொன்னா இன்னும் அந்த ஆச்சியர் சேருடைய 11 வயசுல என்னென்ன சேட்டியங்கள் பண்ணான், ஒன்னான மாயைவன் பண்ணிருக்கான் சுவாமி அப்படின்னு. செப்பாடுடைய திருமாலவந்தன் செந்தாமரை கைவிர் அலைஞ்சினையும் கப்பாகம் அடித்து மணி நடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை அப்படின்னு பெரியாழ்வா சாய்க்கிற கோவர்தனுக்கு தாரண விஷயத்த. என்னன்னா எம்பெருமான் 5 அந்த கையை தூக்கி மேலே 5 விரல அப்படி பிரிச்சுட்டு பெருமாள் ஒரு கொடை எப்படி பிடிப்போம், கொடை ஸ்டெம் இருக்கும் மேலே கொடை விரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அந்த கொடையை உச்சியை பிடிச்சி தூக்கி மலையை ரிவர்ஸ் பண்ணி பெருமாளை பிடிக்கிறார், கொடையாக பிடிக்கிறார். இந்திரன் கல்மழையிலேருந்து அந்த ஆட்சிய சேரில் ஒத்த மொத்த ஜனங்களையும் பெருமான் காபந்து பண்ணுறான். யாராலே முடியும்? ஒரு சின்ன பாலகன் 11 வயசு பாலகன் 7 நாள் கொடை பிடிச்சிருக்கிறான் சுவாமி. அப்படின்னா 7 நாள் இவாளுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கறதுனா பெருமாள் கொடுத்தார், அந்த மலையிலேருந்து கொடுத்தார். மலை தான் கொடுக்கறதுன்னு சொன்னார். நான் ஒன்றும் பண்ணப்பா அவங்களுக்கு மலை தான் அனுகிரகம் பண்ணது. அதனாலே சொன்னார் ஆழ்வார் போட்டார் கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமரு பூங்கச்சி உரகத்தா என்னும் அப்படின்னு திருவங்கமன்னன் திருநாட்டத்தை சாகிறார். நான் ஒன்றும் பண்ணப்பா இந்த மலை பூஜை பண்ணுங்க மலை உங்களை ரட்சிச்சுன்னு சொன்னா அவளும் மலைக்கு பூஜை போட்டா அந்த மலை தான் உன்னை காப்பாத்து. நான் ஒன்றும் பண்ணலன்னு இன்னும்படியாக மலையே பெருமாள் எடுத்து பண்ண. இன்னொரு தாற்பயம் இதில் என்னன்னா ஏன் சுவாமி பகலே ஆழியால் அன்றங்கு ஆழியை மறைத்தான் என்று சொல்லும்படியாக இவங்க சக்கர தாழ்வாரை விட்டு ஜெயத்திர பதத்தின் மூலமாக சூரியனை மறைச்சு நீ வந்து பெரிய சேட்டிதம் பண்ணையே அது பண்ணிக்கலாம் மலையேன் பா தூக்கினேன்னு கேட்டா இல்லை இல்லை அந்த க்ஷணத்தில் எனக்கு வந்து வேற ஒன்றையும் நினச்சி கூட பார்த்து எந்த ஆயுதத்தையும் நினைக்கிறது கூட அவகாசம் தத்திர நாஸ்தி அங்கே இல்லை எனக்கு மலை தான் பக்கத்துலேருந்து தூக்கினேன்னு அப்படின்னார் பெருமாள். இன்னும் என்னென்னா அவள் மலையை குறித்து தான் கோவர்த்தன பூஜை பண்ணுறா, அந்த மலை தானே ரட்சிக்கணும் அவளை, நான் என்ன ரட்சிக்க வேண்டியது இருக்குது தத்திர அப்படின்னு நினச்சிட்டு அந்த மலையே பெருமாள் அந்த மலை தானே உன்னை ரட்சிச்சதுன்னு சொல்கிறதுக்கு அவசரம் பெருமாள் அப்படி ரெண்டு விதமாக பெருவாக வியாக்கியானம் பண்ணுறான் அந்த இடத்துல. அந்த மாதிரி வெம்பெருமாளுடைய அகட்ட கடனா சாமர்த்தியம் எப்படி இருக்கு பாருங்கோ. இத்தனை நாள் பெருமாள் கொடைப்பிடித்தான், 7 நாளுக்கு அவளுக்கும் அன்னாகாரம் கொடுத்து பண்ணக்கூடியதான அந்த சர்வசக்தி அந்த சாமர்த்தியமானது யார்கிட்ட இருக்குன்னா இது கிருஷ்ணன்கிட்ட இருந்தது 11 வயசுல. வெப்பறி விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீடன்னு சொல்லிட்டு திருமங்க மன்னன் சாய்ச்சார். அதே பெரியாழ்வாருங்க என்ன சாய்ச்சார்னா கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருபுகின் ஒன்றுமில மணிவண்ணன் மலையுமோ சம்பிரதம். எம்பெருமான் கோவர்தன தாரணம் பண்ணார், பெரிய சப்ஜெக்ட் இது. என்ன கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கொடி போல இருக்கக்கூடிய திருக்கைகள், தாமரை புஷ்பத்தில் போல இருக்கக்கூடிய திரு சிவந்த திருக்கைகள்,
கைவிரல்கள் கோலமம் அழிந்திட இப்பேற்பட்ட கனமான மலையை தூக்கி ஒரு பாலகன் நிற்கிறான் சுவாமி. அவன் திருமேனியில் ஒரு சோர்வு தெரியல, ஒரு வேர்த்து கொட்டலை குழந்தைக்கு கையில் சோர்ந்து போச்சுன்னு குழந்தை சொல்லவே இல்லை. கையில் அழகு கொஞ்சம் கூட கலையிலையே, தோல்லாம் சுருங்கலையே, 5 கிலோ ஏதாவது ஒரு வஸ்துவை நம்ம தூக்கி இந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ உடம்பு வலிக்கிறது. ஒரு கேஸ் சிலிண்டரை 16.5 கிலோன்ற அதை மாற்றத்துக்குள்ளேயும் இங்கேருந்து உருட்டின்மை மாற்றத்துக்குள்ளே வேர்த்து கொட்டி போதும் நமக்கு உடம்பு. ஆனால் அந்த அவதாரத்தில் எம்பெருமான் எப்படி பண்ணான்னா, கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருபுகன் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோ சம்பிரதம். என்னன்னா அப்படி இருந்தான் பெருமாள் அப்படின்னா, இத்தனை பேருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணானு, யார்கிட்டேருந்தா ஒரு உபகாரம் கேட்டானா சுவாமின்னா, யாரும் உபகாரம் பண்ணலை அவனுக்கு. அப்போ கோவர்த்த தாரத்தின் போது என்ன சுவாமின்னா, அவன் மலையை நம்பி படைச்ச அந்த படையில பெருமாள் ஏத்துன்ட்டார், அந்த ஆராதனத்தை பெருமாள் ஏத்துன்ட்டார். ஆனால் 7 நாள் படப்பிடிச்சாரா சுவாமி அப்படின்னு சொல்றா, எல்லாருக்கும் மலை கீழே உக்கான அத்தனை ஆட்சியர் செயலில் உள்ள அத்தனை மக்களும் ஒரு கல் மழை கூட அவன் மேலப்படாத பெருமாள் ரட்சிச்சான். அந்த பசுக்கள்லாம் ஆயிரக்கணக்காக இருந்தது கீழே, அதுங்களுக்கும் அந்த புல்லு எல்லாம் ஆகாரம் பண்ணி பெருமாள் அதுங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு விட்டு இவாளுக்கும் ஆகாரம் இவா தலிகை பண்ணி சாப்பிட்ற மாதிரி பெருமாள் பட்னி இல்லாமல் பண்ணானு, ஒத்தனான கிருஷ்ணா சாப்பிட்றியான்னு கேட்டானா, ஒத்தன் கூட கேட்கலையே, ஒத்தனும் கேட்கல சுவாமி. அதுதான் பெருமாள், தான் எதை எதிர்பார்க்காத நம்ம அனுகிரகம் பண்ணுவான். நச்சு வருவான், இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறோம்னா 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போவான் சுவாமி. ஏன்னா தனக்கும் தன் தன்மை அறிவறியானை அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். இவ்வளோதான் கொடுக்கணும்னு இல்லை பெருமாள், இவ்வளோ இத்தனை கொடுக்கும் நினைச்சோம், இன்னும் ஜாஸ்தி கொடுத்துட்டு போயிடுவான் பெருமாள். அந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ சேட்சிதங்கள் கிருஷ்ணா அவதாரத்தில் எண்ணில் அடங்காது, எழுதி மாளாது நமக்கு. இன்னும் அந்த கிரந்தங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதமாட்டம் பாரதமாட்டம் உள்ளே இறங்கி எம்பெருமான் எப்படி இப்படிலாம் சேட்சிதங்கள் பண்ணியிருக்கான், ராசக்கிரீடை பண்ணியிருக்கான், எத்தனை எத்தனை வதம் பண்ணியிருக்கான், இது சேவிச்சாதான் நமக்கு பூர்ணமான அந்த கிருஷ்ணாவதாரத்தை நாம் அனுபவிக்க முடியும். இன்னும் 1 கோடி ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசி மாளாது சுவாமி. ஏதோ ஆழ்வாராதிகள் பாசனங்களை வச்சுனும் பெரியவா சொன்னதை வச்சுனும் ஏதோ 2-3 விஷயங்களை மட்டும் அள்ளி தெளிச்சுன்னு போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. அதனாலே இப்படி ஒரு கோவர்த்தன தாரணம் பண்ணான், சரி பாரத யுத்தம் பண்ணான், என்ன ஒரு சாமர்த்தியம் சுவாமின்னா, எவன் யுத்தத்தை நடத்துகிறானோ அவன் வந்து தேர்காலில் நிற்க அற்பப்புழுவான் அர்ஜுனனை தேர் மேலே ஏற்றினான் பெருமாள். என்னன்னா வந்த விஷயம் அங்கே தான் இருக்குது, அங்கே கீதை சொல்லணும் பெருமாளுக்கு, அதனால ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கணும் பெருமாள். தன்னை தாழ்மைப்படுத்தி கீழ்ந்தான் சுவாமி. வெற்பரு விடவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் வாகனம் வீழ சத்தவன் தன்னை புறமறி செய்த சிவன் துயர்களை தேவை பத்தளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ராமாவத்தால் சிற்றவை பணியால் முடிதுறந்தான். அந்த கைகேயனுடைய வரத்தாலே எம்பெருமான் 14 வருஷங்கள் வனவாசம் போக வேண்டியிருந்தது ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணான்னா, கீதை சொல்லணும் சுவாமி, என்னை என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, கீழ்க்கிறான் பெருமாள் கீழ்ந்தான். என்ன அர்ஜுன் பார்த்து கைகூப்பிட்டான், கிருஷ்ணா நீதான் கூட இருக்கணும் சொன்ன பண்ண ஒரு சரணாகதிக்காக எம்பெருமான் தேர்காலிலே நின்று தன்னுடைய நிலைமையும் தாழ்த்திண்டு சௌலபியசீலனாய் அதே சமயத்தில் அகட்ட கடதான் சாமர்த்தனா சூரியனை மறைச்சி ஜெயத்ரத வதம் பண்ண வச்சான் அர்ஜுனனு. இன்னும் என்னன்னா, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன பெருமாள் கையில் ஜாட்டி மட்டும் வச்சு, ஜாட்டி எதுக்கு சுவாமி, குதிரை ஓட்டுறதுக்கு ஜாட்டி வச்சிருந்தார். நினச்சுட்டு இருக்கோம் பெருமாள் என்ன, ஒரு ஸ்வைட்டு ஸ்வைட்டான்னா ஜாட்டி ஒரு தரம் இந்த பக்கம் வலது பக்கம் தென் பக்கம்னா அந்த பக்கம் இருக்கிற மொத்த வீரர்களுடைய அந்த இது கௌரவ சேனையுடைய மொத்த உயிரையும் ஜாட்டி எடுத்துகிட்டு வந்துருமா. அப்படி அர்ஜுனன் அடித்தது செத்த உடம்பு தான் அர்ஜுன் அடித்தான் அம்பால அப்படின்னு பெரியவா சொல்லித்தரா நமக்கு. இங்கே இப்படியானது எம்பெருமானுடைய அந்த அகட்ட கடனா சாமர்த்தியம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எல்லா தேவ ரகசியங்கள் அது ஜாட்டியை போட்டு உதின்னு வந்துடுவார் மொத்த உயிரும் எல்லாத்தையும். என்னமோ இவன்மோ பண்ண மாதிரியும் ஒரு அர்ஜுனை முன்னணி நிறுத்தி ஒரு வியாஜியும் அவ்வளோதான், அவனை வச்சு அடிக்கிற மாதிரி அடித்து மொத்த பாரத யுத்தத்தை நடத்துனதே நம்ம பெருமாள் தான் இல்லையா. எதை எப்படி இப்பேற்பட்ட ஒரு சேனையை பெருமாள் ரெடி பண்ண முடியும்னா அகட்ட கடனா சாமர்த்தியம். இன்னும் நிறையா விஷயங்கள் இதில் சொல்லிகிட்டே போகணும்.
ராமாவதாரத்தில் பெருமாள் வந்து தன்னோட 24 வயசு வரைக்கும் ஒரு ஆனந்த சாகரம், சீதா கல்யாணம், சீதையோட அங்கே அயோத்தியில் கொடுத்தனம், அப்புறம் 24 வயசு யுவராஜ பட்டம் போது தான் காட்டுக்கு போக சொல்லிடுறா பெருமாளை. கொல்லாமேல் வருடடங்கண் கௌசலதன் குலமதலாய் குனிவில்லும் மல்லணைந்தவரை தோழா வல்வினயன் மனமுறுக்கும் வகைய கற்றாய் மெல்லணை மேல் முன்துயின்றாய் என்றொழிப்போய் வியன்கான மரத்தின் நீழல் கல்லட மேல் கண்டு இலக்கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. தசரதன் புலம்பல் ஏற்கனவே நம்ம கேட்டோம். அது 24 வயசுக்கு அப்புறம் ஒரே சோக சாகரம். சீதோட வனத்துக்கு வந்துட்டார், கஷ்டம், ராஜ பரிபாலனம் கிடைக்கல, ராஜபோகம் கிடைக்கல, வந்துட்டார். ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் சேவை கொடுத்த, ரிஷிகளும் பெருமாளை சேவிச்சா, இத்தியாதிகள்லாம் இருந்தாலும் காட்டுக்கு போயிட்டான்றது ஒரு வருத்தம் இருக்கணும். 13 வருஷம் கழிச்சு சீதையை விட ராவணன் தூக்கின் பெற்றான். 14 வருஷம் பெருமாளுடைய 38 வயசுல ராவண வதம் ஆயிடுத்து. அது வரைக்கும் ஒரே பெருமாளுக்கு ஒரு கஷ்டம்தான். 16 வருஷம் கிருஷ்ணாவதாரத்தை 11 வயசு வரைக்கும் ஒரே துக்கம். எவன் எப்ப கிருஷ்ணனை கத்தியால குத்துவான்னு தெரியாது, எந்த அரைக்கு வருவான்னு தெரில. பூத்தனாவதம் பண்ணார், சகடாசுர வதம் பண்ணார், பகாசுர வதம் பண்ணார். அப்புறம் 11 வயசுல கம்ச வதமே பண்ணிட்டான் பெருமாள். அப்புறம் துவாரைக்கு எள்ளி அச்ச பெருமாள். அப்புறம் ஃபுல்லா இன்பசாகரம்தான் பெருமாளுக்கு. ஆச்சேஸ்வரரே வெண்ணெய் உண்டான், அது சேஷ்டிதத்துல போயிடுது. 24 வயசுக்கு அப்புறம் இங்க துக்கசாகரம், 38 வயசுல ராவண சம்ஹாரம், அப்புறம் அயோத்திக்கு எல்டர், அங்கே ராமாவதாரத்தை, இங்கே 11 வயசு துவாரைக்கே போயிட்டார் பெருமாள். அதுக்குள்ளே இத்தனை இத்தனை சேட்டிதங்களை பண்ணி இத்தனை இத்தனை அரக்கர்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்தை துவம்சம் பண்ணிட்டான் பெருமாள். அந்த மாதிரி ரெண்டு அவதாரத்து அற்புத அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் மேலும் உபன்யாசத்தில் நம்ம வந்து செவிக்க போகிறோம். நாளைய தினத்தில் செவிப்போம் அடியன். அது பர்யந்தம் உத்தரவு வாங்கிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.